வெல்கம் டு டெய்லி ரோஸ்ட். வெல்கம். ஹாய் ஹாய். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ். அது ரொம்ப நாளாவே டிடிவி வாசன் இந்த கேரக்டர் வந்து செய்திகளில் அடிபட்டிருக்கு. அது வந்து சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு பர்சனாலிட்டியாக வச்சு மீடியாவும் என்னன்னா ஜிகே வாசன்லாம் இல்லைங்க. அட, நேற்று பார்த்தேன் வாரிசு அரசியலை பற்றி ஒரு வாரமாக பயங்கரமான டாபிக்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு உதாரணம் காட்டுறதுக்கு கூட மூப்பனார் மவனை எவனும் சீந்த மாட்டேங்க. சரி, அவரே ஒரு பக்கம் விடுவோம். இது வந்து டிடி வாசன் டூ கே கிட்ஸுடைய ஒரு ஹீரோவாக மாறுறானா, அவன் பின்னாடி எதுக்காக போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். ஏன்னா இவன் தொடர்ந்து கரைச்சல் கொடுக்குறான். என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு இவனை பற்றின நியூஸ் வந்ததெல்லாம் வந்து இயல்பாக வந்துச்சு. பாலிமர் மாதிரியான சேனல்கள் வந்து அவங்களுக்கு இவன் ஒரு வெளிநாட்டு வினோதம், டிக்டாக் வினோதம். இவன் இவனை வச்சுட்டோம்னா பார்ப்பதற்கு அப்படின்னு நியூஸ் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மூஞ்சி வாட்டத்தில் இருக்கிறதுனால அவனுங்க இவனை தூக்கி வச்சு கொண்டாடுறானுங்க. தொடர்ந்து அவனை சிக்க வைக்கிறதெல்லாம் நடந்துச்சு. இப்போல்லாம் இந்த முறை அவன் பண்ணியிருக்கிறது வந்து எந்த நியூஸ் சேனலும் அவனை சிக்க வைக்கிறதுக்காக பண்ணதெல்லாம் இல்லை. இதற்கு முன்னாடி கூட்டம் கூட்டினது, மாஸ்க் காட்டுறதெல்லாம் வந்து அது இயல்பாக நடந்திருக்கு. அந்த அளவில் அவனுடைய அறிவு முதிர்ச்சியே அவ்வளவு தான். அவன் வயசுக்கும் அவனுக்கு இருக்க எக்ஸ்போஷருக்கும் அவ்வளோதான் நடந்துக்க முடியும். அவனை பார்க்குறக்கு ஒரு 10 பேர் வந்து உமா கேட்குறாங்கிறப்ப அவனுக்கு அட்ரினல் த்ரில் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த முறை அவன் செஞ்சுருக்கிறது வந்து வேணும்னே ஏத்தத்துக்குனே பண்ணுறது. என்னென்னா, கடலூருக்கு ஒரு டைரக்டர் வந்து, எந்த டைரக்டர்ன்னு இல்லை, நியூஸில் தான் சொல்கிறாங்க, கடலூரில் எவனா ஆஃபீஸ் போடுவானா, சினிமா டைரக்டர் ஏன், சரி கருமோ, அதை திறக்க வைக்கிறக்கு இவன் இவனை கூப்பிட்ருக்காங்க. இவன் கிளம்பி வர்றேன்னு சொல்லிட்டான். அந்த டைரக்டர் பேர்பட்டாள்னா இது மாதிரி டிவாசன் வந்து திறந்து வைக்க போகிறாருன்னு அவன் ஊருக்குள்ளே போஸ்ட் அடித்து ஓட்டிட்டானான். இதை பார்த்துட்டு டிவாசனுடைய ரசிகர் படையெல்லாம் நானும் வரேன் நாங்களும் வரேன்னு இப்போ இது பண்ணோன்னா, அந்த விஷயம் தெரிஞ்சிட்டோன்னே அவர் பாருங்கள் எனக்கு தெரியாமல் இந்த மாதிரி நான் வர்றேங்கிறத வெளியே சொல்லிட்டாரு, இப்போ எல்லா ஃபேன்ஸும் வர்றேன்னு சொல்லிட்டாங்க, சரி பரவாயில்ல, அவருக்கு என்ன போச்சு, அவர் போட்டு ஒட்டிகிட்டு போயிட்டாரு, நான் தான் என்ன கேஸ் வாங்க போகிறேன், சரி வாங்குவோம், இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா, இதை அவன் வீடியோ போடுறான், அது அதுக்கு வாங்க கைஸ் அட்ராசிட்டி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவன் இந்த டைமுக்கு இந்த இடத்துக்கு வாங்கன்னு இவனே அழைப்பு கொடுத்துறான். முன்னாடியே போலீஸ் வந்து இவர் வர்றதுக்கு, இந்த பையன் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே போலீஸ் வந்து அனுமதி இல்லாமல் ஃப்ளெக்ஸ் வச்சிங்கன்னு சொல்லி அந்த டைரக்டர் மீது வந்து வழக்கு போட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து இவங்க வந்து வீம்புக்கு தான் இந்த பையன் வந்து போயிருக்குது. இந்த பையன் வரும்போது, அதாவது சினிமா நடிகைகள் இது திறந்து வைக்க வந்தால், நகைக்கடை துணிக்கடை திறந்து வைக்க வந்தால் கூட்டம் போகிற மாதிரி, இப்போ டிகே கிட்ஸ் வந்து இவனை பார்க்குறக்கு போயிடுறாங்க. போன கூட்டத்தில் ஏகப்பட்ட தள்ளுமுள்ளு, போலீஸுக்கு புரியல. எதுக்குடா இப்ப கூட்டம் கூடி இருக்கீங்க, எதுக்கு இப்படி பண்றானுங்க, யாரு வர்றா, விஜய் அஜித்தாரா வர்றாங்களா, அந்த மாதிரி அவங்க புரிஞ்சுட்டாங்க. இப்ப என்னன்னா, ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்பு இணையம் இப்ப வந்து போலீஸுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்குது. சிசிடிவியும் எல்லாரும் கையில இருக்கக்கூடிய கேமராவும் தயங்குறாங்க. இது மாதிரி ஒரு நொட்டோரியஸ் கும்பல் வந்து ஏதாவது அட்ராசிட்டி பண்ணா கூட கை வைக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரஜினி வந்து உச்ச நட்சத்திரமாக இருந்தப்ப, விஜய் அஜித்தும் எமர்ஜ் ஆகிறப்ப ரஜினியவே சொல்லுவோமே, ரஜினி தான் இப்போ சூப்பர் ஸ்டாரு. அப்போது அவருடைய படத்துடைய முதல் காட்சிக்கு ஏகப்பட்ட அலப்புறம் நடக்கும். காலையில் ஒரு 7:30-6 முதல் ஷோ போடுறாங்கன்னா தியேட்டர் முன்னாடி வந்து கெட்டப்பிலே ஒரு 200 பேர் வந்து நின்றுட்டு இருப்பாங்க, பண்ணுற அட்டூழியம்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் பஸ்ஸு மொதல் பஸ் வரும்ல, ஃபஸ்ட்டு திருப்பூரில் பனியன் கம்பெனிக்கு மொதல் ஷிஃப்ட்டுக்கு வர்றவங்கலாம் வரும்போது லைட்டாக ரஷ் ஆகிறப்ப பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அட்டூழியம் பண்ணும்போது பிவிசி டியூப் இருக்குல்ல ஓசு, அதை எடுத்து சுட்ட கிளியே கிளியே வெளுத்துடுவாங்க. யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு டைம் வந்து ஒரு 6-7 தொந்தரவு பண்ணக்கூடாது. என்னதான் நீ மெண்டலாக இருந்தாலும் அதுவும் பிரச்சனை. டிக்கெட்டு கொடுத்து அப்போ இன்னொரு பிரச்சனை, கியூப்லாம் வர்றதுக்கு முன்னாடி பொட்டி வர்றதுக்கு லேட் ஆயிரும். ஆமாம், 6:30, 8:09 ஆகும்போது இதுங்க வாசல்லே தெரியும், கெட்டப்லேயே தெரியும்னு வைங்களேன், அட்டி பொலா பொலான்னு பொலந்துட்டுருவாங்க. இன்றைக்கு அதை பண்ண முடியாது. எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு கூட்டம் சேர்ந்துக்குவாங்க, அடக்குமுறை கேமராமாங்க, அடக்குமுறைமாங்க, அதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. அதுதான் இப்போ இது மட்டும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டி இருந்தாருனா என்ன பண்ணுவோம், பிடிச்சி ட்வின் த்ராட்டிலரான் ரெண்டு சைலன்சர் எடுத்து பின்னாடி சொருகி விட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் முடியாமல் போலீஸ் வந்து பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டு
டிடிஎஃப்ஆ ட்வின் த்ராட்லர்ஸ் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அட்டூழியத்தை பண்ணிட்டு இருக்கான், விட்டுருவான் இவன் ஒரு கேரக்டர், இவனுக்கு நீங்கள் என்ன பண்ணுனீங்கன்னா இவன் மேலே வழக்கு போடலாம், இவனை நீங்கள் தூக்கி உள்ளே வைக்கலாம். ஆனாலும் அவன் உருவாக்கி இருக்கிற அந்த பிராண்ட் இருக்குல்ல, அது இனி வளர்ந்துட்டே தான் இருக்கும். அது நொட்டோரியஸ் தான்னாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பைக்கில் போய் பல இடங்களுக்கு போகிறது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறதுங்கிறது வந்து இந்த டூகே கிட்ஸுக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் என்னன்னா அதே நேரத்தில் இவர் விஷமம் பண்ணுறான், என்னன்னா ஒரு 80 போகிறது, 100 போகிறது, 140 போகிறது, 150 போகிறதுன்னு சொல்லி இது மாதிரி வந்து பசங்களுக்கு வந்து ஒரு 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 ஆசையை தூண்டி அவங்க ஏதோ ஒரு பைக் எடுத்துகிட்டு போய் உளுந்து சாகுறாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் இல்லைங்க. இதற்கு முந்தைய தலைமுறைகளுக்கெல்லாம் வந்து ஒரு லார்ஜர் தன் லைஃப் கேரக்டராக சினிமாவில் வரும், அந்த கேரக்டர் சினிமாவில் தான் வரும், அது நமக்கு நடக்காதுன்னு மெஜாரிட்டியான பசங்களுக்கு புரிதல். ஒரு சில பேருக்கு வந்து நாமளும் அந்த மாதிரி ஆகலான்னு அதேமாரி கெட்டப்ப போட்டுட்டு மெட்ராஸுக்கு கிளம்பி வர்றது, அது ஒரு பக்கம் நடக்கும். இது ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் தான். ஆனால் இந்த பசங்களுக்கு இவன் வந்து ஒரு லார்ஜர் தன் லைஃப் கேரக்டராக மாறிடுறான். நினைத்த பொழுது நினைத்த நண்பர்களுடன் நினைத்த ஊருக்கு பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக போக முடியும். ஒரு சர்வ சுதந்திரம், லீகலாக எந்த தப்பு பண்ணுறதில்லைன்னு அவங்க நம்புகிறாங்க. இந்த ஸ்பீடு ரோட்டில் ஸ்பீடிங் எல்லாம் வீலிங் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் தப்பு தானாலும் அதை அவங்களுக்கு புரியல. அவன் குடிக்கிறானா, தம் அடிக்கிறானா, பாக்கு போடுறானா, போதை மருந்து பயன்படுத்துகிறானா, இல்லை பெண்களை ஏதாவது பண்ணுறானா, அதெல்லாம் இல்லை. இல்லை ஒரு த்ரில்லுக்கு இமாலயா போகிறாரு, இதை தேடி போகிறாரு. ஆன்மாவது ரஜினிகாந்த் முன்னே போவார்ல படம் முடிச்சுட்டு, அது மாதிரி தானே போகிறாரு. போகிற இடத்துல ஏழைகளை பார்க்குறாரு, ஏழைகளுக்கு ஜோப்பில் இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுக்குறாரு. வாழ்க்கைன்னா இப்படி வாழணும். இவங்களோட ஐடியாவே மொத்தமே அவன் வந்து நம்மளால் செய்ய முடியாத ஒன்று செய்கிறான். முதல் திங், அந்த பைக்கை நம்மளால் வாங்க முடியலை. நம்ம அப்போ டி எக்ஸ்எல் சூப்பரில் டெய்லி வேலைக்கு போயிட்டுருக்கான், பஸ்ஸில் வேலைக்கு போயிட்டுருக்கான். நம்ம சம்பாதிச்சாவது ஒரு நாள் அந்த பைக்கை வாங்கணும். அது வரைக்கும் கட்டுனா அவனை கட்டணும், இல்லாட்டியும் அவன் கட்டணும். கதை தான் இது. நம்மளால் அந்த பைக்கை வாங்கிட்டு இந்த மாதிரி இமாலயெல்லாம் போக முடியாது. சரி, நம்ம வந்து அப்படி போகிறவனை ஆதரவு தெரிவிப்போம். அந்த இடத்துக்கு தான் இவங்க வராங்க. இவன் வந்து இதில் வந்து அந்த கூட்டத்தில் போனவங்க வந்து 32,000 ஃபைன் வாங்கியிருக்காங்க. 3 பேர் போனது, 4 பேர் ஸ்ப்ளெண்டரில் போனது, இவங்க இப்போ ஃபைன் கட்டியிருக்காங்க. இல்லை இப்போ இவங்க அடிப்படையில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பப்ஜி மதன் ஒரு கேரக்டர் இருந்துச்சுல, அந்த கேரக்டரை தூக்கி குண்டாஸில் உள்ளடைச்சாங்க. எனக்கு அப்போவே ஒரு தோணுச்சு, குண்டாஸில் அடைக்கிற அளவுக்கு அவன் பண்ணுறானா, அவன் தப்பாக பேசியிருக்கான், ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான், அதெல்லாம் ஓகே, அதற்காக வழக்கு போடுவது ஓகே, குண்டாஸ் போடுற அளவுக்கு அவன் என்ன பண்ணான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஒரு கட்டம் முடிஞ்சு அவன் இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் அவனை பற்றின செய்திகள் இல்லை. அது எதை உடச்சிருக்குன்னா, அதற்கு முன்பு வரைக்கும் இந்த பசங்க டிடிஎஃப் வாசன் ஆகட்டும், இந்த பப்ஜி மதன் ஆகட்டும், இவர்களெல்லாம் பார்க்கக்கூடிய பசங்க அவனுங்க பேசுகிறத வச்சு ஒரு போலீஸ் இப்போ டிடிஎஃப் வாசனை டிராஃபிக் போலீஸ் கை காட்டி நிறுத்துதுன்னா, அவங்க ஹெல்மெட்டை கழட்டினா டிடிஎஃப் வாசன் இருந்தால், சார் நீங்களா அப்படின்னு அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து சல்யூட் அடிப்பான், உச்சா போயிடுவான். பப்ஜி மதனை எல்லாம் வந்து யாராவது ராணுவம் வருதுன்னா, இங்கே ரெண்டு கமாண்டோஸ் வராங்கன்னா, இங்கே ரூம்குள்ளே வந்து ஹெட்ஃபோனோட பப்ஜி மதன் உட்காந்துருக்கான், ஹெட்ஃபோனை கழட்டி திரும்பி பார்த்தான்னா அப்படியே ஆர்மி மேன்லாம் வந்து பதறிடுவாங்க. இவர் கன் எடுத்து பயங்கரமான ஆளாச்சு, கன் எடுத்து அவங்களை சுற்றுவான். அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஆட்கள் அப்படின்னு ஒரு உள்ளார்ந்து இவர்களுக்குள்ள ஒரு நினப்பு இருக்கு. அதை பப்ஜி மதனுக்கு உடச்சி விட்டாங்க, உள்ளே வச்சு பிதுக்கின பிதுக்கில். அப்போது இது என்னென்னா, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சக்திமான் காப்பாற்றுவார்னு மொட்டை மாடிக்கு போய் கையை சுற்றிட்டே கீழே விழுவானுங்க. ஆமாம், உளுந்து கை கால் மொடமாகிறது, செத்து போகிற கூட்டமாக சாகாமல் இருந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னு சார், அந்த வீர் வீணா போனதான் என்ன பண்ணுமோ அந்த வேலைகளை தான் இவன் பண்ணாங்க. அப்போது ஈவன் சக்திமான் காப்பாற்ற மாட்டான், பப்ஜி மதனை பிதுக்கிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி காட்டின பின்னாடி தான் புரியுது அவங்களுக்கு, புரியுது. இந்த டிடிஎஃப் வாசனும் இதே கதை தான். டிடிஎஃப் வாசனை கை காட்டி நிறுத்தினாலும் ஒரு ஒரு டிராபிக் எஸ்ஐ நினச்சா வீக்கிடுவாங்கிறது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவன் ஏதோ ஒரு பேக்கப்பில் இப்படியாக வேலைகள்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான். இது ரொம்ப நாளைக்கு ஓடாது. இவனை பார்த்து வீட்டில் இருக்கவனை வந்து பைக் வாங்கி தர சொல்லி டார்ச்சர் பண்ணுறது ஒரு பக்கம், ரோட்டில் போய் புள்ள குட்டியோட குடும்பஸ்தை ஏதாவது போயிட்டு இருந்தா அவன் முன்னாடி கட்டடிச்சு அவனை சாவடிக்கிறது ஒரு பக்கம், இப்படி எல்லா எதுக்குமே பயன் இல்லாத எந்த உருப்படியான இதுவுமே இல்லாத ஒரு கூட்டத்தை வந்து இவன் வளர்த்திட்டு இருக்கான். என்னன்னா, லோ ஐக்யூ ஆட்களை இணையம் வந்து இந்த மாதிரி பர்சனாலிட்டிகள், அதாவது சினிமா இல்லாத கிரிக்கெட் அந்த மாதிரி பெரிய ஸ்போர்ட்ஸ் இல்லாத பர்சனாலிட்டிகள் எங்கே திரட்டுதுன்னா ஒரு லோ ஐக்யூ. இந்த லோ ஐக்யூ ரெண்டாக பிரிச்சுங்களேன், லோ ஐக்யூலேயே தன்னை ஒரு மிகப்பெரிய மேதாவியாக தனக்கு எல்லா அரசியலும் தெரியும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்கள்ல, அந்த லோ ஐக்யூ எங்கே போவானுங்கன்னா நாம் தமிழருக்கு போவானுங்க, பாரிசாலன் சொல்கிற இலுமினாட்டி கதைகளை கேட்பானுங்க, இப்படி ஒரு பக்கம் நமக்கு எல்லாமே தெரியும், ஹீலர் பாஸ்கர் சொல்கிறத கேட்பாங்க, இந்த மருத்துவ உலகமே நம்மளை வந்து இப்படி இப்படி, அதாவது நமக்கு உலகத்தில் இவனுங்கள்லாம் விட்டாளுங்க,
நமக்கு அவங்கள சார்மினார் சிகரெட் குடிச்சா வந்து ஆண்மை இல்லாமல் போயிடும் சொல்லி கிளப்பிட்டு தெரிஞ்சாங்க ஒரு காலத்தில். ஆமாம், உங்கள் டைமில் சார்மினார் நான் இருந்து வந்தப்போ நார்த்து போல் நார்த்து போல் குடிச்சா போயிடும் அப்படின்னா இது இதையெல்லாம் நம்ப ஒரு கவர்மெண்ட்டுக்கும் பண்ணுறதா வேலையாடா ஒரு அரசாங்கம் நடத்துறவனுங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? சரி, இப்படியான ஆட்கள் இந்த லோ ஐக்யூவை இப்படி பிரிச்சிங்கன்னா அதெல்லாம் அங்கே போயிடும். நம்ம மேதாவும் இல்லை, நமக்கு அறிவுங்கிறது ஒன்றுமே இல்லைன்னு ஒரு கும்பல் இருக்கும்ல, இந்த கும்பலுக்கு அதே மாதிரி எதையுமே ப்ரொஜெக்ட் பண்ணாத வாழ்க்கை, பைக், டீ, அன்பு அன்பு இதை நோக்கி போவோம், இமயமலைக்கு போவோம். யதார்த்தமாக இமாலய வரைக்கும் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த அக்கா வைத்தாங்க, ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரெண்டு கொய்யாக்கா வாங்கி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ போடக்கூடிய ஆட்கள் பின்னாடி நீங்கள் போகிறாங்க. இப்போ உங்கள் லோ ஐக்கு ஆட்களை திரட்டி திரட்டி சும்மா வந்து நீ வியூஸு லைக்கு வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஜிபி முத்து இருக்காரு, அவரால் யாருக்காவது ஏதாவது இப்போ பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு என்டர்டெயினர், காண்டமோ கழிவு தண்ணியோ எல்லாத்தையும் தான் கையில் எடுத்து தூக்கி வீசிட்டு எதையோ காமெடி பண்ணிட்டு, அந்த காமெடி கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தாலும் கூட அதை அவருக்குள்ளே பண்ணிட்டு போயிடுறாரு, சிரிச்சுட்டு கடந்து போய் விட்டுறோம். இந்த நாயை பார்த்துட்டுல ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு சாவர வேலையெல்லாம் நடக்குது. அடுத்த ஒன்று அப்பன்கிட்ட போய் டார்ச்சர், அவன் சோத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு இருப்பான் நாடு இருக்கிற நிலமையில், அவன்கிட்ட போய் 1200 சிசிக்கு பைக் வேணும்னு டார்ச்சர் பண்ணுறது, இந்த வேலைகள் எல்லாம் பண்ணி விடுறதுக்கு இவன் பார்த்துட்டு. ஒன்று நடந்தது கடலூரில், ஒரு அம்மா வந்து விதவை தாயி, மகன் வந்து காலேஜில் சேலத்தில் சேர்த்துருக்கு, அவன் வந்து தூக்கு போட்டு கைத்த போட்டு தொங்கி காட்டியிருக்கான், நீ பைக் வாங்கி தரலன்னா தொங்கிடுவேன்னு சொல்லி. அந்த அம்மா வந்து கடை வாங்கி கணவருடைய அந்த வேலையில் கிரீவன்ஸில் வேலை கிடச்சிருக்குது, அந்த வேலையில் எதுவும் அந்த ஆய வேலை தான் பார்க்குது இப்போ பேங்க்கில். அந்த பேங்க்லேயே கடை வாங்கி 3 லட்சம் ரூபாய்க்கு அந்த பைக் வாங்கி கொடுத்தா எடுத்துகிட்டு போனவன் அடுத்த ஒரு மணி நேரத்தில் செத்து போயிட்டான். இதுக்கு தான் அந்த பொம்பளை வந்து கஷ்டப்பட்டு கடை வாங்கி கொடுத்ததுன்னா காரணம் இது போன்ற ஆட்களை பார்த்து அவங்க வந்து உருவாகிற. குளிர் நாடுகளோட ட்ரைபு கும்பலில் ஒரு வழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க, குழந்தை பிறந்த உடனே அப்படியே அந்த -டிகிரியில் தண்ணி ஓடிட்டு இருக்கும், பனியிலிருந்து வர்ற தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும், அதில் ஒரு நனை நினச்சி எடுப்பாங்க. இதில் பொழைச்சாதான் நீ இந்த சூழலெல்லாம் வாழவே முடியும். அப்படி ஏதாவது இங்கே பண்ணினாதான், மூளை வளர்ச்சிக்கு பண்ணினாதான் இதுகளையெல்லாம் சரி பண்ண முடியுங்கிற நிலைமை இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த பப்ஜி மதன் ஜெயிலுக்கு போன போது அவரை சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டார். ஆமாம், டிடிஎஃப் வாசனுக்கு அவர் என்ன பண்ணிவிட்டார் என் கட்சிக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சகஹிருதயரா அவர் ஃபீல் பண்றாரு. அவருக்கு என்ன பண்ணாங்களோ, அவருக்கு பண்ணது மூலமா சமூகத்துக்கு என்ன நன்மை நடந்ததோ அதையே இந்த பையனுக்கு பண்ணக்கூடிய நிலைமைக்கு அவனே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வந்து கூறு இல்லாமல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இப்போ நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பப்ளிக் நியூசன்ஸ், ரொம்ப நாளைக்கு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. சுப்பிரமணிய சுவாமி தினம்தான் மோடியை திட்டுறாரு, நேற்றைக்கு எடுத்து போட்டு திட்டியிருப்பது என்னன்னா, அருணாச்சல பிரதேசத்துடைய அந்த மாநில பாஜக பிரிவு ஒரு போராட்டம் பண்ணியிருக்கு. என்ன போராட்டம்னா, அருணாச்சல பிரதேச எல்லைக்குள் சீனா வந்து கிராமங்களை கட்டுது, அத்துமீறி உள்ளே நுழையுது, அருணாச்சல பிரதேசம் இந்தியாவுடன் இருக்க விரும்பும் ஒரு மாநிலம், இது நாங்கள் கண்டிக்கிறோம்னு சொன்னி சீன அதிபருடைய போட்டோல்லாம் போட்டு கொடும்பாவி எரித்து அவங்க ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அஃபீஷியலாக அந்த மாநில பாஜகவே அட்மிட் பண்ணிடுது, சீனா கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு பண்ணுது அப்படிங்கிறத அட்மிட் பண்ணிடுது. இவங்க இத்தனை நாளைக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டுலாம் திரும்பி போக முடியாது, எப்பயோ ஒரு 2020 மாற்றி மாற்றி கட்டை எடுத்து கல்லு எடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்ட ஒரு மோதல். அது இது பனிக்காலம், அங்கே வந்து பனி இருக்க வேண்டிய கட்டாயம் கால்வான் ஏரியில். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு சம்மரில் சண்டை போட்டதை எடுத்து வீடியோ எடுத்து போட்டு நேத்தா நடந்துச்சுன்னு இவங்க இப்போ பூசி மொழுக தான் பார்க்குறாங்க. அடிப்படையில் இந்த உண்மையை மோடியால் ஒத்துக்க முடியாது, உடைத்து பேசுவோம்னா மன்மோகன் சிங் சொல்லிடுவார். இல்லை, ராஜ்நாத் சிங் சொன்னார் இதே போன முறை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அவர் சொன்னார், இந்தியாவோட நிலப்பரப்பை அவங்க ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. இல்லை, அது பேசுனா இவர் நெஞ்சை விரிச்சிட்டு ரவுடிகளாக சங்கங்கள்லாம் ஒரு ஃபோட்டோ சுத்துச்சு, அதாவது 3 பேரும் ராஜ்நாத் சிங்கு, அமித்ஷா, மோடி 3 பேரும் முறைச்சிட்டு நிற்கிற மாதிரி அவங்க ஏதோ தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சுன்னு இருக்காங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு பிக் வித் அ ஸ்டோரி, இந்த படம் வந்து வார்த்தைகள் சொல்லாத, 1000 வார்த்தைகள் சொல்லாத இந்த படம் சொல்லும், இதை இப்போ ஃப்ளெக்ஸ் எடுத்து கொண்டு போய் பார்டரில் வச்சா சீனாக்காரன் பயந்து ஓடிடுவானா? மன்மோகன் சிங்காக இருந்தால் சொல்லிடுவாருங்க. ஏன்னா இந்தியாவுடைய இராணுவ பலம், இந்தியா இராணுவத்துக்கு ஒரு வருடத்திற்கு செலவு செய்யக்கூடிய தொகை, அதுலேயும் மோடி கவர்மெண்ட் எல்லாம் வந்ததுக்கு பின்னாடி அதில் ஆட்டையை போடுறது, இன்னைக்கு கடைசி ரபேலும் வந்துருச்சு, ரஃபேல் 2018 இது மேலே எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் ஊற்றி முடிச்சு, செய்யக்கூடிய அட்டூழிங்கள் எல்லாம் செய்து அது வந்து கோர்ட்லேயும் ஒன்றுமே இல்லை கிளீன் சீட் அப்படின்னு கொடுக்கக்கூடிய இடத்துல நாட்டை வைத்துக்கொண்டு இவங்க செலவு பண்ணுறது, இவர்களுடைய இராணுவ பலம், சீனாவுடைய இராணுவ பலம், இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இதில் இதெல்லாம் தேவையில்லாத வேலை
ஏன்னா சீண்டி விளையாடுறது, ஓட்டுக்காக பாகிஸ்தான் கூட சண்டை போடுறது, இந்த மாதிரி கிரியேட் பண்ணப்பட்ட போர்களை எல்லாம் நீங்க சீனா கூட விளையாட முடியாது. அவன் வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டான். அவன் எத்தனை முறை உங்ககிட்ட 18-19 முறை நேரில் சந்திச்சிருக்கான், சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவன் இந்த வேலையை ஒரு பக்கம் பண்ணிட்டே இருக்கான்னா அவன் உங்களை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். இவனால உள்ள போயும் உண்மையை சொல்ல முடியாது, ஊருக்குள்ளேயும் இங்க வந்து நம்மகிட்ட சண்டை போடுறதுக்கும் வக்கு கிடையாதுன்னு அவன் தெளிவா அவனுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கான். அதைத்தான் சுப்பிரமணிய சாமி கேட்கிறாரு, இப்ப யாரு வந்து இதுக்கெல்லாம் பொறுப்பு, வெக்கமே இல்லாமல் ஆட்சி நடத்துவது யார் அப்படின்னு. இன்றைக்கு வரைக்கும் சுப்பிரமணிய சாமியை கட்சி விட்டு நீக்க கிடையாது. திருச்சி வேலுச்சாமி எப்படி காங்கிரஸ்ல இருந்து நீக்க மாட்டாங்களோ அதே மாதிரி சுப்பிரமணிய சாமி நீக்க மாட்டாங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனா நாம தேச விரோதிகள் மாதிரியும், இவர்கள் மிகப்பெரிய தேசபக்தர். என்னன்னா இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கல்ல, அந்த கவுபெல்ட்டுடைய கொடூரம் ஒன்று இருக்கு. இப்ப சில நாட்களுக்கு முன்பு ரியல் லைஃப் லோர்னு ஒரு ஃபேமஸான யூடியூப் பக்கம் இருக்கு, அதுல வந்து ஒய் மோஸ்ட் இந்தியன்ஸ் லிவ் அபவ் த லைன் அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டிருந்தாங்க. அது என்னன்னா உத்தரப்பிரதேசம், உத்தராகண்டு, பீகாரு, அப்படியே மேகாலயா, நார்த் ஈஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு 6-7 மாநிலங்கள் இருக்குல்ல, அந்த மாநிலங்களுடைய நிலப்பரப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா, அதாவது ஹிமாலயாவுக்கு அந்த பக்கம் சைனான்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, அதாவது இமயமலையுடைய நிழல் விழக்கூடிய பகுதின்னு வச்சுக்கலாம் ஒரு தோராயமாக. அந்த பகுதி இந்திய நிலப்பரப்பில் வந்து ஒரு 30%-20% தான் இருக்கும். ஆனால் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 50% மேல், அதாவது 60 கோடிக்கும் மேல் இங்க இருக்காங்க. அப்போ சீனாவை சீனாவுக்கு மிக நெருக்கமாக, அவன் வர்றதா சொல்ற அந்த அருணாச்சல பிரதேச வழிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள்லேயே 50% மேலான மக்கள் தொகை இருக்கிறதுன்னு அந்த டாக்குமெண்ட்ரி போதும். அந்த டாக்குமெண்ட்ரியுடைய நோக்கம் வந்து ஏன் அங்கே வந்தாங்கன்னு ஜியோகிராஃபிக்கலாக ஒரு லாஜிக் வைக்கிறான். அது அங்கே ஒரு வற்றாத ஜீவநதி காலங்காலமாக ஓடிட்டு இருக்கும்போது அங்கே அவ்வளோ இது வருது. அது நம்ம ரொம்ப நாளாக பேசினது தான், சவுத் இந்தியாவில் வந்து இந்தியாவின் மிகப்பெரிய சிட்டிகள் அத்தனையும் வந்து அந்த லைனுக்கு கீழே இருக்கு. ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் விரும்புகிற நகரங்கள் அத்தனையும் அதுக்கு வெளியே இருக்கு. இங்கே மக்கள் அடர்த்தி வந்து சித பரவலாக இருக்குது, டீசென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அங்கே அவ்வளவு செறிஞ்சிருக்காங்கன்னா அவங்க மக்கள் தொகை அந்த 80களில் 70களில் மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படிங்கிற இதையும் பெருசாக கணக்கில் எடுத்துக்காமல் இன்றைக்கி அவங்க அந்தளவுக்கு சைனா வந்து குறைச்சிருக்காங்க. கடைசியாக 1940 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஒப்பிட்டிங்கன்னா அன்றிலிருந்து இந்த 60 வருடங்களில் அவங்க அவங்களுடைய மக்கள் தொகை விகிதத்தை குறைச்சிருக்காங்க. வேறஸ் வந்து இந்தியாவுடைய மக்கள் தொகை விகிதம் வந்து பல மடங்கு ஏறி இருக்கு. அதனால தான் நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் வந்து சைனாவை பீட் பண்ணக்கூடிய நிலப்பரப்பு அடிப்படையில் வந்து இந்தியாவை விட சீனா 3 மடங்கு அதிக பெரிய நிலப்பரப்பு. ஜனத்தொகை ஒன்றா இருந்தாலும் நிலப்பரப்பு அதிகம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில அவன் அந்த லாஜிக்குள்ள போயிடறான், நம்ம அதை விட்டுருவான். இவன் இந்த 50% மக்கள் தொகையை வைத்து தான் அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகு பாஜக வந்து அவர்களுடைய மிகப்பெரிய திட்டமான பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேஷனை மக்கள் அங்க கொண்டு போறது. அப்ப நீங்க வந்து இர்ரெலவன்ட் ஆயிருவோம். நம்ம எவ்வளவு பெரிய இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடிய எம்பி தொகுதி வந்து அங்கேயே இருக்கும். ஆமா, இந்த லைனுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த கவுபெல்ட், இவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய அதிக மக்கள் இருக்கக்கூடிய ஏரியாலேயே இவங்களுடைய வாக்கு மொத்தமும் போதும். இவர்களை கரெக்ட் பண்ணிட்டு அங்கேயே இருந்தா போதும், 350 சீட் அங்கேயே கொண்டு போயிடுவாங்க. அப்போ அங்கே இருக்கவங்களை இங்கே பிரித்து விடுறதும் இங்கே பெரிய பிரச்சனையாகுது. இந்த கோடு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண போகிறது. இவர்களுக்கு நெருக்கமாக சீனாவை வர வச்சிருக்காங்க. அங்கே அவனுக்கு ஆப்பு, அவனை கீழே அனுப்பி வேலைக்கு அனுப்புறேங்கிற பேரில் கீழே வந்தால் இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களில் இயல்பாகவே ஒரு தமிழ்நாட்டில் முதன் எல்லாத்த விட அதிகமாக எதிர்ப்பு வரும். ஆமாம், பம்பாயில் உண்டு, அங்கு சிவசேனா போன்ற கட்சிகள் வந்து அவர்கள் வடக்கர்களாக பார்க்குறாங்க. நம்ம பம்பாயையும் மகாராஷ்டிராவையும் வடக்குன்னு பார்த்தோம்னா அவர்கள் அங்கிருந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து வரவங்க, இந்த கவுபெல்ட்லேருந்து வரவர்களை வடக்கர்களாக பார்க்குறாங்க. கர்நாடகாவில் இந்த பிரச்சனை உண்டு. இப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது இந்த கோடு இது ஒரு லட்சுமண ரேகையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகின்றன. நாகை மாவட்ட பாஜக தலைவர் கார்த்திகை நடத்தும் ஒரு நர்சிங் கல்லூரி, கல்லூரி பேரே வந்து கார்த்திகேயன் நர்சிங், அதில் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது. ஒரு பாஜகவை சேர்ந்த மாவட்ட அளவில் முக்கிய பொறுப்பு, அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு ஆசாமி, அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள், அது ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது. என்ன சொல்கிறத வந்து எனக்கு மென்சஸ், எனக்கு மாதவிடாய், என்னை விட்டுருங்க அப்படின்னு அந்த பொண்ணு கதறது, நீ வா நான் பார்த்துக்கிறேன், என்ன மாதவிடாயானதை நீ வா நான் பார்த்துக்கிறேன்னு ஒருத்தன் கூப்பிட்றான். உங்கள்ட்ட எப்படி சொல்றது தெரியல சார். பரவாயில்ல, பாத்துக்கிறேன் சார்.
அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவனை வந்து உரிய செக்ஷனுக்கு கீழே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கல்வி நிறுவனத்தை நடத்துவது பாஜக காரன். இங்கு ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் இயல்பாகவோ பாலியல் குற்றச்சாட்டெல்லாம் வேணாங்க, சாதாரண கவனக்குறைவாலவோ விபத்தாகவோ ஏதாவது நடந்தால் கூட அண்ணாமலை வந்து லோடல்னு வந்துடுவார். நடந்து ரெண்டு நாள் ஆச்சு. அரியலூரில் பிரச்சனை, ஒரு மாணவி வந்து சூசைட் பண்ணிடுச்சு, முயற்சி பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து அது இறந்து போயிடுச்சு. அதில் போய் உட்காந்து எவ்வளோ அரசியல் பண்ணி நம்ம பார்த்தோம். இது மாதிரி ஒவ்வொரு பள்ளிகளையும் வந்து ஒரு இறப்பு, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு இறப்பு ஏற்பட்டது கொடைக்கானலில், அங்கே போய் உட்காந்துட்டு அரசியல் பண்ணாங்க. இப்படியே எங்கடா போனவங்களுக்கும் அரசியல் பண்ணுங்க அலைஞ்சாங்க. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது, இப்போ வரைக்கும் வாயை திறக்கிறது இல்லை. அப்போது இவர்கள் யாரையெல்லாம் வளர்த்து பாதுகாக்கிறார்கள், இந்த மாதிரி வேலை செய்கிறாங்கிறது தானே உங்க கட்சியுடைய அண்ணாமலையை ஆட்கள் சேர்க்கும் முன்பே அவன் இந்த மாதிரி, அதாவது நக்கீரன் எழுதின மேட்டர் என்னென்னா, இவன் ஒரு பக்கம் ரவுடிகளை சேர்த்துட்டு இருக்காங்கிறது ஒரு பக்கம் உண்மைனாலும், இன்னொரு புகம் இந்த மாதிரி ஹனி ட்ராப் பண்ணுறதுக்குன்னே இந்த மாதிரி ஆளுகளை சேர்த்துவியா? இந்த ஆடியோ இங்கே தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தலைங்க. அது ரொம்ப மோசமான இது. ஏன்னா அப்போது மீடியா நினைத்தால் எதை பரபரப்பாக்க வேண்டும், எதை ஒரு நியூஸோட ஒரு நாள் நியூஸோட நிறுத்திக்க முடியும், ரெண்டு நாள் நியூஸுக்கு இவ்வளோ பண்ணலாம், பேக்கேஜ் மாதிரி ஒரு சினிமா ப்ரமோஷனுக்கு பண்ணுற மாதிரி ஒரு செய்தி வருதுன்னா அந்த செய்தியை எந்த அளவுக்கு ஊத வேண்டும், எங்கே நிறுத்திட வேணும், எப்போ வெளியெடுத்துடணும்னு தெளிவாக தெரிஞ்சு ஒரு வேலை பார்க்குறானுங்கன்னா மீடியா அதை பண்ணுறானுங்க. ஏங்க இதில் மூடி மறைத்து பேசுவதற்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப மோசமான ஒரு ஆடியோ வந்துருச்சு. இந்த ஆடியோ மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணியிருக்கணும். இதுவே வந்து அந்த ஸ்கூல்காரனுக்கு அரசியல் பின்புலமே இல்லைன்னா வச்சுக்கோங்க, அது நடந்திருக்கும். இல்லை பொள்ளாச்சி சம்பவத்தப்போ எவ்வளோ பெரிய இதுக்கு அதிர்ச்சி கிழமை, அதுக்கு ஈடான விஷயம் தானே இது. நேரம் பொள்ளாச்சி சம்பவத்தில் கூட நீங்கள் டைரெக்டாக வந்து அவனுடைய நண்பனுடைய நண்பர் அந்த தொடர்புகள் வந்து அதிமுக அமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமான இடத்துக்கு அந்த புள்ளி போய் சேருதுங்கிறது தான் ஊகம். இது நேரடியாக வந்து சம்பந்தப்பட்டவனுடைய கல்வி நிறுவனம். ஆனால் இதை மீடியா பெரிய அளவில் கொண்டு போகிறது கிடையாது. ஏங்க இதுக்கு ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு யோகா மாஸ்டர் ஒருத்தன் சங்கி, பிஜேபியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தன், அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணதும் சரி வந்தா அதை தவிர நம்மளை தவிர வேற யாரும் அதை பேசின மாதிரி கூட நினைவு. அப்போது பாஜகக்காரன் இந்த மாதிரி சமாச்சாரங்களில் கையங்களவுமாக மாட்டினா கூட, இன்றைக்கு நான் பார்க்குறேன் 4 சேனலில் 2 சேனலில் தான் பாஜகக்காரன்னே சொல்கிறான். தந்தி டிவியிலலாம் ஒரு பள்ளி நிர்வாகி, ஒரு கல்வி தந்தை, இந்த ரேஞ்சிலேயே டீல் பண்ணிட்டு போகிறான். அவன் பாஜக காரன்னு கூட சொல்கிறது கிடையாது. இது வேற திமுகவாக இருக்கணும் அதிமுகவாக இருக்கணும்னு சொல்ல, அரசியல் பின்புலமே இல்லாத ஒரு கல்லூரியில் பள்ளியில் இது மாதிரி ஒன்று நடந்திருந்தா இவனுங்க இதை டீல் பண்ணுற விதமே வேறு. அப்போது இங்கே அண்ணாமலையை திட்டுவதோ பாஜக பாலியல் ஜல்சா கட்சியாக இருக்குதுன்னு திட்டுவதோ விட அதை விட மிக மோசமானது ஊடகங்களுடைய நரித்தனம். ஏன்னா அவனுங்களாவது அந்த திட்டம் நம்மகிட்டேயாவது வாங்குறானுங்க. இவர்களுக்கு எந்த வெக்கமோ மானரோசமோ கிடையாது. அப்போ பாஜக காரங்கிற ஒரே காரணத்துக்காக தானே இதை பற்றி நீ பெரிய அளவில் கொண்டு போகல. ஜஸ்டிஸ் போட்டிருப்பே இல்லைப்பா இந்நேரம், இந்நேரம் டேக் போட்டிருப்பே இல்லை. இந்த ஆடியோவை போடுவதை தவிர்க்கிறானுங்க, இது பெரிய அளவில் செய்தியாவதை தவிர்க்கிறானுங்க. அதை வந்து இதை இந்த இந்த இதை பயன்படுத்திக்கிறான். அவனுக்கு தெரியுது இது 2 நாளில் முடிஞ்சு போகும், அடுத்த டாபிக் வரும் வரைக்கும் தான் இது இருக்கும். பயணம் வந்து ஸ்ரீமதி வழக்கையே சொல்கிறோமே, இன்றைக்கு வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்காங்கல்ல திமுக ஆதரவாளர்கள், திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் முதற்கொண்டு அந்த வழக்கு என்னாச்சு, அந்த பொண்ணுக்கு ஒரு வேலை ஏதோ நடந்திருக்கலாம், நடந்திருக்கலாம்னு உங்கள் மூளைக்குள்ளே பதிய வச்சவன் அவனே தான் இந்த கேஸை மூடி மறைக்கிறான். சாதாரண விஷயமாக அவன் மறைக்கிறான். எது சாதாரண விஷயம் எது அசாதாரண விஷயம்னு உங்கள் மூளைக்குள்ளே அவன் கொண்டு போய் சேர்க்குறான். எல்லாமே கேஸு. மேக்சிம் காரிக்கு வந்து அமெரிக்காவில் போய் அமெரிக்க பயணத்தை பற்றி எழுதும்போது அமெரிக்க ஊடகங்களை பற்றி அன்றைக்கி எழுதியிருப்பார். நாங்கள் அந்த அமெரிக்க ஊடகங்கள் எவ்வளோ தந்திரோபயமாக செயல்படுது, ஒரு தனியார் மயமான ஒரு நாட்டில் வந்து எப்படிலாம் ஊடகங்கள் வேலை செய்யுதுன்னு எழுதியிருப்பாங்க, சர்வ சுதந்திரத்தோடு செயல்படுற மாதிரி இருக்கும். அப்படியே இன்னைக்கு பொருந்து, அதாவது கார்கி எழுதின விஷயம் அமெரிக்க ஊடகங்களை பற்றி 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய விஷயம் வந்து இன்னைக்கு இங்கே அப்படியே அப்ளை பண்ணலாம், அதே நடக்குது இங்கே. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.